அடுத்து தமிழ்நாட்டோட முதல்வர் யார் வருவாங்க அயோத்தியில கடவுளை முன்னிறுத்தி தான் பாஜக பிரச்சாரம் பண்ணுது அந்த தொகுதியில பாஜக தோத்து போகுது ராமர் வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் நான் உனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா போடாடே உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட மாட்டீங்களா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்ன ஒரு தொகுதியில் நிற்க வச்ச பிஜேபியில் நான் ஆன்மீகவாதி தான் நான் ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் மோடியை ஆட்சி அமைத்தால் கூட என்னைக்கு இவங்க விலகிறாங்களோ சொன்னார் பாத்தீங்களா அந்த நானூரை கண்டிப்பா ஜெயிச்சிருக்கோம் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இப்பவும் பிஜேபி அப்புறம் திமுகவில் வந்து அது சாமி கும்பல்ல சாமி கும்பல் யார் சொல்றது எனக்கு தெரிஞ்சு நான் அன்னைக்கு சொன்னது தான் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நான் சொல்லும்போது பலருக்கு வருத்தமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ கூட்டணி ஆட்சியில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அடுத்து தமிழ்நாட்டோட முதல்வர் யார் வருவாங்க இவரே கண்டினியூ பண்ணுவார் அவரே கண்டினியூ பண்ணுவார் ஆப்போசிஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்ற மாதிரி இருக்கு இல்லை அப்படி இல்லை மக்களுடைய எண்ணம் ஜாதகத்தினுடைய பலன் நல்லா இருக்குது நான் உங்களுக்கு தொகுதிக்கான வெற்றியுமே அதான் காரணம் அது வந்து எங்களுடைய செயல்பாடு ஜோதிடம் அப்படிங்கிறது வேற ஒரு அரசனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வேற இந்த அரசு செயல்பாடு நல்லா இருந்ததும் போட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் ஜாதக நீதியாக உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன் ஸ்டாலினுக்கு மிக அற்புதமாக இருக்குது அதனால் இவர் தொடர்ந்து நீடிப்பார் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு தொகுதி வரைக்கும் சொல்லியிருப்போம் முன்னாடி ஆமாம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சிறு சிறு கணிப்பு கொஞ்சம் அப்படியே தவறும்

ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ குறிப்பிட்ட இவ்வளோன்னு சொல்லலை இப்போ நம்ம இரநூத்தம்பது சீட்டு மினிமம் வச்சோம்னா இவங்க ஒரு பத்து சீட்டோ அஞ்சு சீட்டோ குறையிறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நூற்றம்பது சீட்டு வச்சோம்னா ஒரு ஐம்பது சீட்டு குறையிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இவங்களுடைய அணுகுமுறை தான் பெரிய வெற்றியாக இருந்தது மிகப்பெரிய மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாக இருந்தது அற்புதமான வெற்றியாக இருந்தது காங்கிரஸே முன்னிறுத்தது தான் ஆமாம் கண்டிப்பாக ஒரு தலைவர் வேணும் எந்த இதுக்கும் வந்து டிரைவர் இல்லாத ஒரு பஸ் ஓடாது அப்போ எந்த ஒரு பஸ் ஓட ஒரு கட்சி நடத்தும் போது ஒரு டிரைவர் கண்டிப்பாக தேவை வழி நடத்தக்கூடியவர் இருந்தால் மட்டுமே அந்த வாகனம் செல்லும் இல்லையா வழி நடத்த தெரியாதவர்கள் யாருன்னே தெரியல அப்படின்னா பஸ்ஸு தான் இருக்கும் பஸ் முன்னாடி போவாது அப்போ அந்த சீட்டில் ஆள் உட்கார் அதை செய்ய தவறிட்டாங்க அவ்வளோதான் சரி இப்போ ஆந்திராவோட தேர்தல் ஒடிசாவோட தேர்தலாம் யாருக்கு அப்படியே தலைகீழே மாறி போயிருக்கு ஆளுங்கட்சியில் இருந்தவங்க ரொம்பவே கம்மியாக தோற்று போயிருக்காங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரசியல் நீதியாக சொல்லும்போது எதிர்ப்பலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஜோதிட நீதியை என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட அவனுடைய பேர் இல்லாமல் நடக்காது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து எவ்வளோ சாதம் சாப்பிட்றாரோ அவ்வளோ பேரை கணக்கிடுவாராம் அந்த சமையல்காரர் நாளைக்கு இவ்வளோ பேர் குறைஞ்சிடுவாங்க அப்படின்ட்டு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் சாப்பாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கரெக்டாக வடிப்பாராம் அப்படி ஒரு கதை உண்டு நான் படிச்சிருக்கிறேன் அது மாதிரி இந்த நாட்டை இவங்க தான் ஆளணும் ஆளு ஆளக்கூடிய வல்லமையும் திறமையும் இந்த மனிதனுக்கு இந்த இப்போ ஒன்றுமல்ல ஊப்பியில் ஆள்றாரு யோகி அப்படி யோகி ஆளும் பொழுது அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ஒரு எம்பியை கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ஒரு முதலமைச்சராக போடுறாங்கன்னா அவருக்கு அந்த ஸ்டார் இருக்குது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரிசாவில் அந்த ஸ்டார் படைத்த மனிதன் பிஜேபியில் இருக்கிறான் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ ஆளணும் அப்படிங்கிறது விதி ஆண்டிருக்கார் அந்த இப்போ இந்த டைம் அவர் தான் ஆளணும் அப்படிங்கிறது விதி விதிக்கு மிஞ்சி உலகத்தில் ஒன்றும் கிடையாது நான் அதை செய்வேன் இதை செய்வேன் நமது நண்பர்கள் யார் சொன்னாலுமே கூட ஆன்மீக நண்பர்களாக இருந்தாலும் ஜோதிட நண்பர்களாக இருந்தாலும் யாராலையும் முடியாது கடவுள் நினைத்தால் மட்டுமே முடியும் அதுக்கு தான் நம்ம தினசரி கடவுளை ஒரு பத்து நிமிஷம் நமஸ்காரம் பண்ணுங்க நம்ம கஷ்டம் விலகும் பிரச்சனை விலகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் யார் சொன்னாங்க பண்ணலன்ட்டு எந்த திமுக காரன் கோயிலுக்கு போகலன்னு நினைக்கிறீங்க திராவிட இயக்கம் என்பது வேறு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேறு இங்கே சாமி கும்பிட்றவங்க கும்பிடுவாங்க இப்போ அவங்க வந்து சொன்ன விஷயம் அதுதானே ஒன்றே குளம் அதுக்கான எந்த ஒரு அருவமும் கொடுக்க விரும்பல யார் என்ன கும்பிடுறீங்களோ அதை அப்படியே கும்பிட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்லிடு இப்போ அண்ணா சொன்ன காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது தேவையில்லாமல் ஒன்று புகுத்தக்கூடாது எனக்கு கடவுள் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி புகுத்தாதீங்க கடவுளை கும்பிட்றோம் கும்பிட்டுட்டே போகட்டும் அப்படின்னு தான் அண்ணா சொன்னாரே தவிர யாருக்கும் பாதகம் கிடையாது அப்படி திமுகவில் வந்து அது சாமி கும்பல சாமி கும்பலன்னு யார் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது பேர் சாமி கும்பிட்றாங்க எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருந்தார் நம்ம பொன்னேரியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த காலம்னு ஒன்று உண்டு ஆனால் இன்றைக்கி வந்து அப்புறம் இறப்பதற்கு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு அல்லது பத்து வருடத்துக்கு முன்பு திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு வருவார் ஒரு இருபது வருஷம் போயிருக்கிறார் திருப்பதி மட்டும் போயிட்டு வருவார் இப்போ அவங்க எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க கடை அதான் சொல்லணே கடவுள் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்போ கடவுளை முன்னிறுத்தி தான் நம்ம வாழ்க்கை அமையும் எந்த ஒரு தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஆந்திராவாக இருந்தாலும் சரி ஒடிசாவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து டெல்லியாக இருந்தாலும் சரி இவங்க தான் ஆளுன்னு கடவுள் எழுதி வச்சுருப்பார் அயோத்தியில கடவுளை முன்னிறுத்திதான் பாஜக பிரச்சாரம் பண்ணுது அந்த தொகுதியில பாஜக தோத்து ராமர் வந்துன்னு சொல்லி சொன்னா ராமர் ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லல அவர் அந்த பாட்டை முடிச்சுட்டாங்கல்ல அப்புறம் அங்க என்ன வேலை கோயில் கட்டியாச்சு இதோட வேலை முடிஞ்சது கலந்து அடுத்த அவங்க வந்து ஆண்டுகிட்டு ராமர் அப்படி கிடையாது ராமர் வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் நான் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா போடாடே உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட மாட்டீங்களா அந்த மாதிரி கடவுளையும் நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா எனக்கு அம்மா அம்மா அப்பா எனக்கு அதுக்கு அதில் கொஞ்சம் நொட்டை இதில் நொட்டை இந்த கஷ்டமெல்லாம் வந்துடுச்சு எப்படியா காப்பாற்றுன்னு சொல்லக்கூடாது ஒரு அப்பம்மா எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு தேவையானது செய்கிறாங்களோ அந்த மாதிரி கடவுளும் நமக்கு தேவையானதை செய்வாங்க அதனால் போயிட்டு நமஸ்காரம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் போகிறோம் அப்பா அப்படின்ட்டு வரும்போல இப்போ அப்பா அப்படிங்கும்போது அப்பா எனக்கு தெரியும் நம்ம பையனுக்கு இது தேவைப்படுது பெட்ரோல் காசு வேணும் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்புறமேட்டு பைக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்புறமேட்டு பையனுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணும் அவனுக்கு ஒரு வேலைய கொடு இத்தனையும் ஒரு தகப்பை நினைக்கிற மாதிரி கடவுள் நினைப்பார் அப்படி கடவுள் நினைக்கும் போது நமக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்போ கடவுளை போய் ஹாய் சொல்லி சொல்லிட்டு மட்டும் வந்தா போதும் உட்காந்து அவரை போய் கசக்க கூடாது வந்து ராதிகா சரத்குமார் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர்கள் அங்க பண்ணியிருந்தாரு ஆனாலுமே மூணாவது இடம் அது வந்து அவருடைய நம்பிக்கை இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து அம்மன் நம்பிக்கை உண்டு அதனால் நான் எப்பயுமே அம்பாவில் வழிபாடு செஞ்சுட்டு தான் ஒரு காரியத்தை செய்வேன் முருகர் வழிபாடு செய்வேன் இது என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்லக்கூடாது உங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் நிலையும் இருக்கிறதா நம்ம செய்யலாம் கண்டிப்பா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்ன ஒரு தொகுதியில் நிற்க வச்ச பிஜேபியில் நான் ஆன்மீகவாதி தான் நான் ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் ஆனாலும் ஆகலாம் ஏதோ ஒரு கட்சியில் ஆனால் என்னை அதாவது அதற்கான தருணமும் வேலையும் வரணும் யோகி ஆகலையா ஏன் ஆகக்கூடாதா இந்த மனப்பான்மை எல்லாத்துக்கும் வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் ஒரு கட்சியில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வரும் இப்போ ஒரு சாதாரண வார்டு செயலாளர்லேருந்து க மேலே மேலே போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்களே தவிர கீழே போகணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க அந்த மாதிரி பொதுவாக ஒரு ஜாதக நீதியாக நமக்கு என்ன கிடைக்குமோ அது மட்டும்தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அது மாதிரி இந்த நாட்டை இவர் தான் ஆளணும் அப்படின்னு முன்கூட்டி எழுதப்பட்ட எல்லாமே இருக்கா இப்போ நீங்களும் நானும் தடுத்திட முடியாது அவர் தான் ஆளணும்னா அவர் தான் ஆளுவார் இல்லை இவர் இல்லைன்னா இவர் கிடையாது இப்ப அடுத்து இந்தியாவுக்கு யார் பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்பு நான் முன்னமும் சொன்னேன் இவங்க இப்போ கூட கார்கேவை முன்னிறுத்துனாங்கன்னா இந்த கூட்டணி பலத்தை பெருக்கலாம் அதுதான் சொன்னேன் நல்லபடியாக கூட்டணி அமைத்தால் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி இருக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட அதுதான் இவங்க யார் இப்படி போனாலும் அப்படி வந்தாலும் இப்போ மோடியை ஆட்சி அமைத்தால் கூட என்னைக்கு இவங்க விலகிறாங்களோ அன்னைக்கு அவுட் அவுட்டு மறு தேர்தல் வருமே நிச்சயமாக ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்பி ஒருத்தர் நம் நானே சுயமாக கையை ஊனி கர்ணம் போட்டேன்னா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை போன ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கவர்மெண்ட்டுன்றது அப்படி தான் இருந்துச்சு முந்நூற்றி மூணு சாலை மெஜாரிட்டி இருந்துச்சு அதனால் அவங்க யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு தகுதியை ஒரு வேலையை எடுக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது எல்லாம் சரியாக இருக்குதா இந்த கூட்டணி கட்சிக்காரன் என்ன சொல்வான் அவன் என்ன சொல்வான் விலகிடுவானா அப்படின்னு பயத்தோடு தான் அவங்க வேலை செய்ய முடியும் யார் கூட்டணி கட்சி அமைச்சாலும் அதுதான் காங்கிரஸ் அமைச்சாலும் சரி பிஜேபி அமைச்சாலும் சரி அதுதான் நிலைப்பாடு மக்களுக்கு என்ன நடக்கும் எந்த கட்சி நல்லது நடக்கும் இப்போ பிஜேபி ஆட்சியில் அமைச்சா கூட நல்லது நடக்கும் ஏன்னா முழுமையாக அதிகார துஷ்பிரயோகம் பண்ண முடியாது ஓகே போன பத்து வருஷம் மாதிரி இருக்காது கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த அஞ்சு வருஷம் இது மக்களுக்கு நல்லது நடக்கும் பிஜேபி ஆட்சி அமைச்சாலும் மக்களுக்கு நல்லது நடக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிகமாக வின் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தப்போலாம் சென்செக்ஸ்லாம் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே டவுன் ஆயிட்டே இருந்துச்சு எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு பிஜேபி ஜெயிக்கொன்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்துச்சு ஒரு மூணு நாளில் சென்செக்ஸ் நல்ல ஒரு ஒன்னாம் தேதி நாலாம் தேதி நல்ல சென்செக்ஸ் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ஹைஸில் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் ரிசல்ட் நெக் டு நெக் வர்றப்ப திருப்பி சென்சக்ஸ் டவுன் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜனங்கிட்ட போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும் இல்லை பொதுவாக ஒரு கவர்மெண்ட் புதுசாக அமைக்கும் போதும் கூட்டணி கட்சிகளோடு அமைக்கும் போதும் ஒவ்வொரு கட்சிக்காரனையும் திருப்திப்படுத்தணும் முதல்ல திருப்திப்படுத்தினா தான் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தினா தான் ஆள முடியும் இப்போ முன்னாள் பிரதமர் வாஜ்பாயிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பற்றி அரவணைச்சிக்கிட்டு போகிறார் ஆனாலும் ரெண்டு வாட்டி பதவி மாதிரி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு இல்லை ஐந்தாண்டு பூர்த்தி செஞ்சார் கம்மியான எம்பியை வச்சுக்கிட்டு ஐந்தாண்டு பூர்த்தி செஞ்சார்னா எல்லாத்துடைய கோரிக்கையும் ஏற்றார் அதே மாதிரி அவருடைய ஜாதக நீதியாக வந்து நல்ல மனப்பான்மை உள்ளவர் சிந்தனை உள்ளவர் ஆழ்ந்த புத்திசாலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கார்கேக்கும் அமித்ஷாவுக்கும் சிறந்த புத்திசாலி அப்படின்னு சொல்கிறோன்னா இவங்க எல்லாத்தையும் விட அவர் சிறந்த புத்திசாலி இந்த இளைஞன் வருங்காலத்தில் பிரதமர் வாய்ப்பு இருக்கின்ற பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதியை ரெண்டு தொகுதியை ஜெயிச்சு போகும்போது அவர் பேசும்போது நேரு வந்து பாராட்டியிருக்கிறத கூட இதில் பார்த்தேன் பத்திரிக்கையில் படிச்சிருக்கிறேன் ஆனால் வந்து என்னென்னு கேட்டால் அவருடைய இளமை காலத்தை நினைவில் வச்சு மக்களுடைய பொருளாதார கொள்கையை நினைவில் வச்சு பல அயல் நாடுகளுக்கு போகும்போது மக்களுக்கு எப்படி புரோஜனப்படும் அப்படின்னு அவர் அந்த மக்களுக்காக நிறைய பொருளாதார கொள்கையை அதிகம் கொண்டாந்தார் அதனால் எனக்கு தெரிந்த வகையில் இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நெசவு இந்த ரெண்டையுமே கைத்தூக்கி விட்டார் நிறைய ஏற்றுமதிகளை உருவாக்கினார் நரசிம்மராவருடைய காலம் ஐந்தாண்டு காலமாக அவருடைய அந்த ஒப்பந்தம் தான் நல்ல ஆட்சியாக கொடுத்தது நரசிம்மராவுக்கு இல்லைன்னா அது கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது அதுக்கு மூல காரணம் வாஜ்பாய் தான் அதை வந்து மறுக்க முடியாது இப்போ அதே மாதிரி மோடி ஐயாவும் கூட வாஜ்பாய் கொள்கையை வந்து கடைபிடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த மாதிரி சிக்கல் வந்திருக்காது சீட்டு குறைஞ்சிருக்காது இவர் இன்னும் வந்து அந்த நானூறு சொன்னார் பார்த்தீங்களா அந்த நானூரை கண்டிப்பாக ஜெயிச்சுருக்கோம் இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போவே இப்போவும் பிஜேபி பிரதமர் வாஜ்பாய் மாதிரி திரும்ப அவருடைய கொள்கையை கொண்டாந்து இருந்து நிறைய ஒப்பந்தம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய பொருள் நெசவு நூலை ஏற்றுமதி பண்ணக்கூடாது துணியாக தான் ஏற்றுமதி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியாக தான் ஏற்றுமதி பண்ணுன்னு சொல்லி வாஜ்பாய் அந்த ஒப்பந்தம் போட்டு தான் இங்கேருந்து அனுப்பினார் அதனால தான் பல ஏழைகள் ஆனோம் திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் வளர்ந்ததுக்கான ரீசனுமே சேலம் கோயமுத்தூர் ஈரோடு குஜராத்தும் கூட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாதி இடங்களில் நெசவு தொழில் செய்யப்படுது இந்த நெசவெல்லாம் பூரா ஏற்றுமதி பண்ணக்கூடிய பெருமை வாஜ்பாய் பிரதமர் வாஜ்பாயை சார் அவர் எப்பயுமே நினைவில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இவங்களுமே கூட இந்த மாதிரி கொள்கையை மாதிரி விஷயங்கள் சொல்லிவிட்டு பாஜக யாரும் நாட்டில் ஓட்டு கேட்கறது இல்லையே இல்லை வாஜ்பாய் முன்னிறுத்தியே ஓட்டு கேட்டுருவான் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா வாஜ்பாய் இந்த மாதிரி செஞ்சால் அதே மாதிரி நாங்களும் செய்வோம் அப்படின்னு அவரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்டுருந்தா கூட இன்னும் நல்ல அந்த பத்து சீட்டில் ஒரு மூணு இருந்து அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம்

நான் சொல்வது போகாமல் மக்களை நினச்சி செயல்பட்டாங்கன்னா திரும்ப திரும்ப ஆளலாம் அந்த அதிகார போதையிலேயே வாழலாம் மக்களுக்காக செயல்படலைன்னா யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் மக்கள் ஒரு காலகட்ட கட்டத்துக்கு வெளியேற்றிடுவாங்க முதல்ல வந்து முன்கோபம் கூடாது ஒரு தலைவருக்கு முன்கோபமே வரக்கூடாது எவ்வளவு சாந்தமாக இருக்கிறார்களோ அவ்வளவு சிறப்பு முன்கோபப்பட்டால் போச்சு அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்கும்போதுமே கூட நம்மளும் ஆலோசனை பண்ணணும் இதில் எது எவ்வளோ பாதகம் எவ்வளவு சாதகம் அப்படின்ட்டு இப்போ நானூறு சீட்டு நானூறு சீட்டு நானூற்றம்பது சீட்டுன்னு சொல்லிட்டு குறையும் போது அவங்களுக்கு மனது கஷ்டமாக தான் இருக்கும் அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கும் நானூறு நானூறு ஹெயின் பண்ணி போய்ட்டு அதை பாதிக்கு பாதின்றப்போ நீ செய்யலீங்களே நீங்கள் செஞ்சிருந்தா தானே இப்போ அவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் செஞ்சா இருந்தால் மக்களுக்கு வந்து பரவலாக செஞ்சுருக்கணும் எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா கட்சியினருக்கும் செஞ்சிருந்தா அந்த இதுவே வந்திருக்காது பாஜகவோட கோட்டையை பார்க்கப்பட்ட யூபிலேயே பாதிக்கு பாதி சீட்ட சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் இன்றைக்கி அலைன்ஸ் வந்து நல்லா தெளிவாக வச்சுருந்தாங்க பிரச்சாரம் சிறப்பாக இருந்தது அதனால் அவங்க அந்த இது அப்போ இந்த இடத்துல இந்த நேரத்தில் இவங்க ஜாதக பிரகாரம் அவங்க தான் அங்கே வந்து மினிமம் அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய முடிவை அது வந்து அவங்களுடைய முடிவே அல்ல அப்பதான வந்து இந்த கலாபாரம் நடக்கும் இப்ப நடக்குது இல்லையா நீ வரைய நீ வரைய என்ன விட்டு போயிடுயா அப்படிங்கற அந்த பயம் இந்த பயம் இந்த பயம்தான் வந்து ஆட்சிக்கு நல்லது எந்த ஒரு தேவையில்லாத சட்ட மசோதக்களும் மக்களுக்கு எதிரான மசோதைகளும் வராம வராது மக்கள் வந்து சுபட்சமா இருப்பாங்க எப்படி இருந்தாலும் நல்லது மக்கள் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் பிரச்சனைகளையா இருக்கணும் எங்க மெஜாரிட்டி பிரச்சனை கிடையாது ஒரு மாநிலத்துக்கும் சில தேவைகள் ஏற்படும் இன்னொரு மாநிலத்துக்கு சில தேவைகள் ஏற்படும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பிரதமர் தேவை காவிரி உற்பத்தியை பக்கத்தில் ஆனால் கூட இது வந்து ஒரு எனக்கு தெரிந்த வகையில் ஒரு ஆயிரம் வருஷம் பக்கமாகவே இந்த பிரச்சனை இருக்கு